அதே குட் மார்னிங் மார்னிங் ஒன் டே வெற்றிகரமாக முடிஞ்சிட்டு பெங்களூரை ரீச் பண்ணிருக்கோம் செகண்ட் டே மார்னிங் நீங்கள் கடையில் காஃபி குடிச்சு ஆரம்பிக்கலான்னு மா வணக்கம் நமஸ்காரம் சுசரேகால் அஸ்ஸலாமு அலைக்கும் நான் உங்கள் ஜெடி சோழ நாட்டார் இப்போ நாங்கள் இரண்டாவது தினம் பெங்களூரிலிருந்து பாம்பே புறப்படுகிறோம் இது பெங்களூர் பாம்பே ஹைவே நாங்கள் இந்த இடத்துல இந்தியன் ஆயிலுடைய ஒரு பெட்ரோல் பங்க் அந்த இடத்துல ஒரு சிறிய அளவுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நாங்கள் தங்கியிருக்கோம் இங்கேயே எங்கள் வண்டியிலேயே குட்டிங்க இன்னைக்கு இன்றைய ஸ்பெஷல் தமிழ்நாட்டின் உப்புமா வாங்க சாப்பிடுவோம் என்னம்மா காலை உணவு தயாரா உப்புமா அப்புறம் அவ்வளோதானா சொல்லுங்க எப்படி இருந்தது இந்த கிச்சன் கிளிக் ஆயிடுச்சா ஒரு செகண்ட்ல ஆஃப் ஆயிடுச்சு இல்ல ஓடிட்டு பெங்களூர் டு புனே ஹைவே பெங்களூர் பார்டரில் இங்கேருந்து பிரயாணம் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கோம் இன்றைக்கி காலை பிரேக்ஃபாஸ்ட்டு இங்கே இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கேருந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிடுவோம் கிளம்பிட்டோம் அப்படின்னாக்கா துர்கா வழியாக பாம்பேலேருந்து அங்கேருந்து புறப்பட்டு எம்பி போகிறதா ஐடியா இருக்குது ஒரு டைம் தான் சொல்லும் பொன்னாத்துக்கு போவோம் வடக்கத்தி புதனுக்கு பொன்னாத்துக்கு போயிட்டு ஆற்றுல குளிச்சுட்டு அங்கே உள்ள அரச மரத்தடியில் உட்காந்து ஆளாளுக்கு ஒன்று ஒன்று கொண்டு வருவாங்க ஒரு ஆள் இட்லி கொண்டு வரும் ஒரு ஆள் கடிச்சோர் கொண்டு வரும் ஒரு ஆள் சோறு கொண்டு வரும் இட்லி ஒருத்தவங்க ரொட்டி ஒருத்தவங்க பரோட்டா அதுமாரி காலை மாதிரி கொண்டு வருவாங்க இது எல்லாத்தையும் கலந்து வச்சு பிச்சைக்காரன் மாதிரி வாரி அடிச்சுட்டு சரியான காத்தா இருக்கலாமா நல்லா ஹைவேல சமைக்கவே முடியாத அளவுக்கு காத்தடிக்குது எதெல்லாம் வச்சு முட்டு கொடுத்து எட்டுமே எல்லாம் சமைக்க வேண்டியதா இருக்கு சரியான காத்தா இருக்கு ஒரு பே ஹைவேனா ஒரு நாலு பக்கம் மரமாக இருக்கும் பூண்டு போவாங்கன்னு பேர் இந்த ஒரு மரத்தை தேடுறதுக்கு கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் 13 கிலோமீட்டர் தேடிக்கிட்டே வந்திருக்கோம் இந்த மாதிரி இடத்த கண்டுபிடிக்க அப்படி
வந்து கேம்ப் போடுறோம், அடுப்பெல்லாம் ஆன் பண்ணி வச்சா இடி இடிக்குது. ஏமா பாருங்க, நம்ம தம்பி உட்காந்துருக்காப்புல. டேடி என்ன பண்ணுறாப்புல? யூடியூப். சமையல் ரெடியா? இங்கிருந்து டனல் ஆரம்பிக்குதா? சின்ன டனல் தானா அது? என்ன டனல்? இதுல எழுதி வச்சிருக்காங்க பண்றோம். இதெல்லாம் ஆஃப் பண்ணி விடுங்க, ஜில்லுன்னு இருக்கு வெளியில. இன்னும் போங்க, இன்னும் போங்க, பைக்கு போது பாருங்க. கார்லாம் அந்த பக்கம் போயிருக்கு, நாம இந்த பக்கம் வந்துருக்கோம். கர்நாடகாவிலிருந்து பாம்பே செல்லும் வழித்தடத்தில் ஹோஸ்பெட் என்ற ஒரு இடம் வருகிறது. இந்த ஹோஸ்பெட் என்ற இடத்திற்கு முன்னால் ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னால் ஒரு டனல், டனலை கூடிய ஒரு வாட்டர் டேம் வருகிறது. அந்த டேமிற்கு தாழே கீழ்ப்பகுதியில் அது நீர்பிடிப்பு பகுதி. தற்போது சீசன் இல்லாத காலம் என்பதால் நீர் வரத்து குறைவாக இருப்பதனால் மிகவும் பச்சை பசீர் என்று காணப்படுகிறது. சுற்றுலா தலங்களுக்கும் குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய ஒரு இடமாக அது இருப்பதால் நாங்களும் அந்த இடத்திற்கு
எங்களுடைய வாகனம் மற்றும் எங்கள் குடும்பத்தார் விகிதம் அங்கே சென்றபோது மிகவும் மனதுக்கு இதமானதாகவும் மிகவும் நல்ல சூழ்நிலையும் நல்ல குளிர்ச்சியான பகுதியாகவும் காணப்பட்டது. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அனைவரும் வரக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்கிறது. ஆனால் ஆகஸ்டுக்கு பிறகான பகுதி பிறகான நேரத்தில் அதில் நீர் வரத்து அதிகமாக இருப்பதால் அந்த பகுதியை காண வாய்ப்பு கிட்டுவதில்லை. ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மே மாதங்கள் வரையே அந்த பகுதி புல் நிறைந்த பகுதியாகவும் நல்ல மணல் திட்டு உள்ள பகுதியாகவும் மிகப்பெரிய மணல் திட்டு உள்ள பகுதியாகவும் அந்த பகுதி காணப்படுகிறது.